अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम। कांची महापिरिवा तेनम बाकतलर करते पल रसमान निहल्चिकल अपूर्वमान निहल्चिकलना नडक्करदु पल पेरुक पल अरुल अनुग्रहं அந்த அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே போல இருக்கு. பெரியவா தன்னோட மற்ற பீடாதிபதிங்கிற எல்லா கடமையும் விட்டுட்டு 24 மணி நேரமும் வெறுமனை உட்கார்ந்துருந்தா அனுகிரகம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே. அப்படி இருக்கிற பெரியவாளுக்கு என்ன பண்ணினா பெரியவாளுக்கு நம்ம பண்ண கைங்கரியம் பண்ணலாம் கைங்கரியம் பண்ணலான்னு பல பேர் காத்திருந்திருக்கா. அதில் ஒன்றும் ஹெச்எம்பி அப்படின்னு ஒரு இந்த ரெக்கார்டெல்லாம் பண்ணி பண்ணுற பாட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. இந்த ஹெச்எம்பியில் பெரியவா வேல ஒரு ரெக்கார்டு ஒன்று பாட்டெல்லாம் பாடி இந்த ரெக்கார்டு வெளியிடணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தான். அதில் பாடுறதுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் பெரியவாளாலே கம்பீர கானமணி அப்படின்னு பட்டம் கொடுக்கப்பட்டவர் சீர்காழி கோவிந்தராஜன். அவர் நாலு பாட்டு பாடி இந்த நாலு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிடுறதா அந்த ஹெச்எம்இ நிறுவனத்தில் தீர்மானம் பண்ணியிருந்தா. அந்த நாலு பாட்டு பாடணும் அப்படின்னா அதுக்கு பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் என்ன பண்ணார், நாலு பேர் எழுதின பாட்டு அந்த நாலு பேர் எழுதின பாட்டையும் டிபி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அந்த டிபி ராமச்சந்திரன் இசையமைச்சு கொடுக்க இந்த நாலு கவிஞர்கள் எழுதின பாட்டை அவர் பாட்டாக பாடினர். அது நாலு பேர் யார் யார் அப்படின்னா கலைமாமணி கவிஞர், எஸ் டி சுந்தரம் அப்படிங்கிறவர் மெய்ஞான குருதேவன் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதியிருந்தார். அதேமாதிரி உளுந்தூர் பேட்டை சண்முகம் அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் பாரதம் முழுதும் பாதங்கள் பதித்த அப்படின்னு ஒரு பாட்டை எழுதியிருந்தார். நெல்லை அருள்மணி அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் காமாட்சி தாய்மடியில் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதியிருந்தார். இன்னொன்னும் நெமிலி எழில்மணி அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் கலவையில் ஒரு நாள் பேரொளி அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதினார். இவன் அந்த நாலு பேர் எழுதின பாட்டை சீர்காழிக்கு வந்து பாடுற இந்த கவிஞர் எழில்மணி, இந்த நெமிலி எழில்மணி எழுதுறதுக்கு முன்னால என்ன ஆச்சு அப்படின்னு, ஒரு நாளைக்கு இந்த எழில்மணிக்கு சீர்காழிக்கு வந்து ராஜ்யத்துலேருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து அப்பா ஹெச்எம்இல இது மாதிரி ஒரு ரெக்கார்டு வெளியிட போறா, அதில் பெரியவா மேலையும் இப்போ இருக்கிற பீடாதிபதிகள்லாம் ஜெயந்திர சுவாமியிலும் ஒரு பாட்டு போட்டு அது ஒரு பெரிய இசை தகடா அதை போட்டு வெளியிட போறா இசை அஞ்சலி காமகோடி பீடாதிபதிகளுக்கு. அதில் மீதி மூணு பேர் சுந்தரம் உளுந்தூர் பேட்டை சண்முகம் அருள்மணி வள்ளம் மூணு பாட்டு எழுதுறா, நீ ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு. இது எழில்மணிக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, சர்ப்ரைஸ். ஏன்னா அவளுக்கு ரொம்ப பெரியவானா அப்படி ஒரு தெய்வமாக உபாசிச்சுருக்குறா, அப்படி கனவுலையும் நிலவிலையும் உபாசிச்சுருக்கிற அந்த கடவுள் மேலே இந்த நடமாடும் தெய்வத்து மேலே நமக்கு ஒரு பாட்டு எழுத முடியுமா வலியே ஒரு வாய்ப்பு வருதே. அதுவும் ஒரு பெரிய பிரபல பாடகர் ஒரு பிரபல நிறுவனத்திலேருந்து பாடுற ஒரு இசைத்தட்டில் நம்மளோட பாட்டை பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு என்ன சொன்ன சீர்காழிக்கு வந்துன்னு, நீ நாளைக்கு பாட்டை எழுதின்னு வர ரிஹர்சல் பண்ணிட்டு உடனே ரெக்கார்டிங்க்கு போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம் எழில்மணிக்கு. அதனால் இந்த உற்சாகத்தில் என்ன பண்ணினார், என்ன பாட்டு எழுதலாம் எப்படி எழுதலாம் எதை வச்சு எழுதலாம் யார்கிட்ட கேட்கணும் ஒன்றும் அதெல்லாம் பண்ணணும்னு தோணலை. பெரியவாளை தியானம் பண்ணிட்டார், பண்ணிட்டு உடனே பாட்டு எழுத ஆரம்பிச்சுட்டு. அது எப்படி வந்தது பல்லவி அப்படின்னா, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டுது. கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னு இப்படி பல்லவி உடனே வந்துடுத்து. உடனே அல்ல வில்லவே சரணம் அப்படின்னு ரெண்டு சரணத்தோடு அந்த பாட்டு கிடு கிடு கிடுன்னு பிரவாகமாக வந்துடுத்து. இதுக்கு ஒரே சந்தோஷம், மறுநாளைக்கு இந்த பாட்டு எடுத்துன்னு போனேன். அதுக்கு தான் ராமச்சந்திரன் வகை இசையமைச்சு கொடுக்க அந்த பாட்டு பிரமாதமாக தயார் பண்ணப்பட்டது. மீதி மூணு பாட்டோடையும் சேர்த்து பண்ணியாச்சு. பாட்டு ரெக்கார்டிங் இல்லாமல் ஆயிடுத்து. இந்த ஸ்டேஜில் என்ன ஆயிடுத்து ஒரு சோதனை அப்படின்னா, ஒரு பத்திரிகையில் ஆங்கில பத்திரிகையில் பெரியவாளோட பயோகிராஃபி பப்ளிஷ் பண்ணியிருந்தா, பெரியவாளோட சரித்திரம் வந்திருந்தது. அதில் அதை எடுத்து இந்த எழில்மணி ரொம்ப ஆர்வமாக படித்து பார்த்தார். அதில் படித்து பார்த்துட்டு ஒரு ஷாக் என்னென்னா, பெரியவா பிறந்த ஊர் விழுப்புரம்னு இருந்தது. இவருக்கு
நடுங்கி போயிட்டு ஷாக்கா எடுத்து, ஏன்னா கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னா போட்டிருக்காரு வார்த்தையே, முதல் வார்த்தை பல்லவி. அவர் என்ன நினைச்சுட்டாரு, கலவை கலவை பெரியவா கலவையில இருப்பா, கலவைன்னா ரொம்ப இஷ்டம், இதெல்லாம் வச்சுன்னு பெரியவா பிறந்தது கலவையாக்கும் அப்படின்னு அவராகவே ஏதோ தப்பா நினைச்சு விட்டார். அதனால கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னு பாட்டை எழுதிட்டார். பல்லவியே இப்படி வந்துருத்து. இப்ப இந்த ஆற்றுகளை பார்த்தப்புறம்தான் பெரியவா பிறந்து விழுப்புரம் அப்படின்னா இவருக்கு ரொம்ப கவலையா போயிடுத்து. ஒரு பெரிய பிரபல பாடகர் எல்லாம் பண்ணி ரெக்கார்டிங்லாம் வேற ஆயிடுத்து. இந்த சமயத்துல தான் நமக்கு இப்படி தெரிஞ்சிருக்கேன், நம்ம முன்னாலேயானு கேட்டுருக்கலாம், யார்ட்டையும் ரெஃபர் பண்ணிக்கலாம், இப்படி அசட்டுத்தனம் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு. பெரியவா பிறந்தது கலவையில் இல்லையா, கலவையில பிறக்கலையா, கலவையில பிறக்கலையா, அப்படியே கேள்வி மனசுல போராட்டம், என்ன பண்றேன்னு தெரியல. நாளைக்கு இந்த பாட்டு ஒரே பிரபலமாயி யாரான ஏதாவது கேள்வி கேட்டா, அதனால என்ன பண்ணு தெரியாது. சீர்காழி கோவிந்தராஜன் கிட்ட போனார். போய் இவர் போனோடனே அவர் என்ன சொன்னார், வாங்க வாங்க ஏழுமணி, ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணின டேப் எல்லாம் கல்கட்டாவுக்கு போயிடுத்து. அங்கே மாஸ்டராக தயார் பண்ணுறதுக்கு போயிட்டா, இனிமேல் அது பிரிண்ட்டும் எடுத்து அனைமோ ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் இந்த பிளேட் முழுக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். வந்தால் ரிலீஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னா இவருக்கு இன்னும் பயமாக போயிடுத்து. இவர் என்ன நினச்சின்னு போனார்னா, சரி தப்பாக எழுதிட்டோம், கலவையில் பெரியவா பிறந்தான்னு பேரொழி பிறந்ததுன்னு, இப்போ பல்லவியை மட்டுமான மாற்றிட்டு திருப்பி என்ன செலவானாலும் சரி இந்த பாட்டை மாற்றி வார்த்தையை போட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் சீர்காழி வந்துச்சு சொன்னால் அவர் எல்லாம் மாஸ்டருக்கு போயிடுத்து கல்கட்டாவுக்கு போயிடுத்துன்னு சொல்லிட்டார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே முள்ள சீர்காழி கோவிந்தராஜன்ட்டு சொன்னார், சார் இது மாதிரி ஒரு பெரிய தப்பு நடந்துருத்து. என்னப்பா அப்படின்னா, மாரி பெரியவா பிறந்தது கலவையில் இல்லை விழுப்புரத்துலையும், இப்படி ஆற்றுகள் வந்திருக்கு, இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கவலையாக படுத்து என்ன பண்ணிருந்தா நினைத்து உங்களை பார்க்க வந்தேன். அவருக்கு ஒன்றே தூக்கி ஏற்பட்டது, என்னையா இது இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறேன், ஒத்துரும் நம்ம கவனிக்கலை, எங்கே இந்த ஆற்றுகளை படி அப்படின்னு. அந்த பத்திரிகையில் வந்து ஆற்றுகளை படிக்கிறாள். அதில் பெரியவா சரித்திரம் முழுக்கலும் இருக்குது. விழுப்புரத்தில் பிறந்தா அப்படி வளர்ந்தா தவணா இதெல்லாம் பண்ணிவிட்டும் 1907 கலவைக்கு குருவோட அருள்னால கலவைக்கு வந்து அங்கே அவளுக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கப்பட்டது. காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளை வா பீடாரோகணம் அச்சு அப்படிலாம் வந்தது. இந்த ஆற்றுகளை முழுக்க படித்தோன்னு ஒரே சந்தோஷமாக சீர்காழி கோவிந்தராஜன் என்ன சொன்னார், ஏழ்மணி ஒரு தப்பு நடக்கலை, ஒரு தப்பு நடக்கலை, நீ சரியாக தான் எழுதியிருக்க அப்படின்னு. இது சொன்னால் இப்போது கவிஞருக்கு ஒன்றும் புரியல, என்ன இவரும் சரிங்கிறாரு இந்த ஆர்டிகளை படித்ததை பார்த்துட்டு அப்படின்னு. அதில் உடனே சீர்காழிக்கு வந்துடுறா சொன்னார், அந்த ஆர்டிகளில் என்ன போட்டிருக்கு, பெரியவா விழுப்புரத்தில் பிறந்தாலும் கலவைக்கு வந்து கலவையில் தான் சன்னியாசாசிரமம் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோ இல்லையோ, சாஸ்திரப்படி சன்னியாசம் வாய்ண்டா புனர்ஜென்மம் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனால் இவர் இங்கே கலவையில் வந்து சன்னியாசம் வாய்ண்டா இது புனர்ஜென்மம் தான், இங்கேயும் பிறந்தாருன்னு தான் அர்த்தம். அதோட இல்லை, நீ என்ன பண்ணியிருக்க, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது அப்படின்னு போட்டிருக்க, அந்த பேரொளியில் சன்னியாசாசிரமம் கொடுக்குறதே மகாவாக்கிய உபதேசம்லாம் பண்ணுறா, இந்த தீட்சை கொடுக்கறது உபதேசம் வாங்கிக்கிறது ஞானோபதேசம் தான் பெரிய பேரொளி, மனுஷனுக்கு பெரிய ஒளியை கொடுக்கக்கூடியது எதுன்னர், இந்த அறிவு தானே ஒளி தானே ஞானம் தானே ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறோம். இப்போ பாரியா, கலவையில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பொருத்தமாக இருக்குது, சத்தியமாக இருக்குது அப்படின்னு. அவர் விழுப்புரத்தில் பிறந்து இனிமேல் ஒரு சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு பிள்ளையாக இருந்து சுவாமினா இருந்தால் யாருக்கு என்ன லாபம், அப்படி அங்கே பிறந்திருந்தால் கூட இங்கே கலவையில் வந்து இவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கப்பட்டு இப்படி ஜெகத்குரு ஆனந்தத்தினால தான் உலகத்திலேயே இவ்வளவு கொண்டாட முடியுமா இருக்குது, எல்லாருக்கும் ஞாபகம் லாபமாக இருக்குது, அது இதுதான் ரொம்ப பொருத்தம். அதனால் கலவையில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது காஞ்சியில் பெரியவராய் குருவனை சிறந்ததுங்கிறது தான் ரொம்ப பொருத்தமான வார்த்தையாக இருக்குது அப்படின்லாம் அவர் ஆகாவுன்னு சொன்னால் அந்த எழில்மணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுத்து. இனியாவது நம்ம தப்பாக ஏதோ பண்ணிட்டுமாக்கும்னு நினச்சின்னு சொன்னது போக இதையே இவ்வளவு சாதிச்சு சொல்கிறாரும். உடனே சீர்காழிக்கு வந்து நான் சொன்னார், போய்யா நீ இந்த ஆர்டிக்கிளை படிச்சுட்டு நீனும் குழம்பி என்னையும் ஒரு நிமிஷத்துக்கு கலக்க அடிச்சுட்ட, உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோ, பெரியவா அனுகிரகத்தில் இதெல்லாம் நடக்கிறது, இப்படி ஏதானும் ரொம்ப பெரிய தப்பாக இருந்ததுன்னால் அதை முதல்ல பாடி ரெக்கார்டே ஆகவிடாத பெரியவரே தடுத்திருப்பார் அப்படின்னா. சீர்காழி கொஞ்சம் நம்பிக்கையை பாருங்கோ, ஒவ்வொரு பக்தாளுக்கும் எப்படி பெரியவா மேலே நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னு. நம்ம பண்ணுற காரியம் நல்ல காரியமாக இருந்தால் சரியாக இருந்தால் இதில் தப்பு இல்லைன்னால் நிச்சயம் பெரியவா அனுகிரகம் காப்பாற்றும். அப்படி அதில் ஏதானு தப்பு இருந்ததுன்னா தவறு இருந்ததுன்னா பெரியவா அனுகிரகம் நம்மளை தடுக்கும், தடுத்தாட்கொள்றது அப்படின்னு தானே, ஆட்கொள்ளுங்கிறதுல எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு, அதில் சீர்காழிக்கு வந்துடுறாங்க எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்திருக்குன்னு இதுலேயும் தெரியுது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதனால் அப்படி
இதான் தப்பு இருந்ததுன்னா பெரியவாளே இதை ரெக்கார்டு ஆக விடாதே தடுத்திருப்பா. எப்போ இது அத்தனையும் பிரமாதமாக ரெக்கார்ட் ஆகி இப்போ மாஸ்டருக்கும் காப்பி எடுக்கிறதுக்கும் போயெடுத்தோ இது பெரியவா அனுகிரகம் தான் தீர்மானமாக வச்சுக்கோ. அதுக்கு மேலே இப்படி கலவையில் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கா, பெரிய ஞானியாக உலகத்துக்கு ஒளிஞ்சு ஒளிர்றா, அதனால இதுதான் கரெக்டான வார்த்தை அப்படின்லாம் சொல்லி கவலைப்படாத வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் இவர் கலங்கின மனசை பார்த்துட்டும் இதுக்கு மேலே கவலைப்படாத நீ, இந்த ரெக்கார்டெலாம் வந்தோடனே நாம் பெரியவாள்கிட்ட போய் பெரியவாச நதியில் வச்சுட்டு தான் அப்புறம் ரிலீஸ் பண்ண போகிறோம். பெரியவா கையால் ரெக்கார்டெலாம் தொட்டுட்டாக்க உனக்கு சந்தோஷம் தானே, அதுக்கப்புறம் உனக்கு சந்தேகம் இருக்காது, பயப்பட மாட்டே. பெரியவா தொட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாள்னாக்க அது உனக்கு அதுக்கு மேலே என்ன வேணும், அதனால் கவலைப்படாத ரெக்கார்டு வந்தோம் நம்ம போகிறோம் பெரியவரை போய் பார்க்குறோம் அப்படின்னு அவர் அனுப்பிச்சுட்டு எழில் மணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகிடுத்து, சரி தப்பு இல்லை அப்படின்னு வந்துட்டேன். உடனே கொஞ்ச நாளில் அது ரெக்கார்டு எல்லாமே வந்தது, இவர் கூப்பிட்டு இத்தனாந்தே நம்ம போகிறோம் அப்படின்னு. இந்த எழில் மணியும் போனார், உளுந்தூர் போய் ஸ்டேஷன் போகும். இந்த ஹெச்எம்பி ரெக்கார்டிங் மேனேஜர் மங்கபதி சீர்காழி கோவிந்தரன் எல்லாரும் போகிறா. பெரியவா காஞ்சிபுரத்தில் உள்ள தேனம்பாக்கத்தில் இருக்கான்னு காலங்காலத்தில் போயிட்டா. பெரியவா உள்ளுக்குள்ளே அனுஷ்டானத்தில் இருந்தால் சீர்காழிக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் போய் உட்காந்துருக்கான், கொஞ்சம் கூட்டம்லாம் இருந்தது. சரி எப்போ தரிசனம் கிடைக்குன்னா தெரியல, எப்போ பெரியவாள்கிட்ட தரிசனம் கிடைக்கும் கிடைக்காது ஒத்துறாலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இவள் காத்துன்னு உட்காந்துருக்கா, அப்படி உட்காந்து நேக்கிட்டு கூட இருக்கிறவ யாரோ ஒன்று சீர்காழிட்ட சொன்னேன், எதுக்கு வெறுமனை உட்காந்துக்கல ஏதானும் பாட்டு பாடுங்கோளேன்னு. சீர்காழி கோவிந்தராஜன் சொன்னார், உள்ளுக்குள்ளே பெரியவா தியானத்தில் இருக்கா பூஜையில் இருக்கா, நம்ம இங்கேருந்து வழியில் பாடினாக்கா அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இப்போ பாடக்கூடாது, அவள் நிஷ்டையில் இருக்கா அனுஷ்டானத்தில் இருக்கா அப்படின்னு விட்டார். இப்படி சொல்லிட்டு பத்து நிமிஷம் ஆச்சு இல்லையோ, பெரியவா ஒரு இந்த கீத்து கொட்டையில் என்ன உட்காந்துருக்கா, இந்த கதவு சாத்தி இருக்கு, இவள் வெளியில் உட்காந்து இப்படி பேசின்னு இருக்கா. உடனே இந்த கதவு திறந்தது, இந்த பெரியவாளோட இந்த உள்ளோட கதவு திறந்தா எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டா, பெரியவா தான் எழுந்துன்னு வந்துட்டாளுக்கும் தரிசனம் கொடுக்க போகிறாளுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா ஏமாத்தம், பெரியவா வரல, யாரோ பெரியவாள்கிட்ட கைங்கிடமன்றவர் வந்தார். வந்தவர் இந்த கணத்தடியை சுற்றி இப்படி பார்த்தர் உட்காந்துருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு என்ன சொன்ன, இங்கே சீர்காழி கோவிந்தராஜன் யார், சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருக்காராமே அப்படின்னு. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டது, என்ன திடீர்னு நம்மளை கூப்பிட்ற அப்படின்னு, உடனே நான் தான் அப்படின்னு. உடனே அவர் வந்தவர் சொன்னார், பெரியவா உங்களை பாட சொல்லி உத்தரவாருது பாடின்றுங்க அப்படின்னு. இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது, பத்து நிமிஷம் முன்னால யாரோ பாடுன்னா நம்ம தான் பெரியவா, அதோ தியானத்தில் இருக்கா பூஜையில் இருக்கா பாடி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு. உடனே அடுத்த பத்தாம் நிமிஷத்துக்கு உள்ளேந்தே ஆர்டர் வருது பாடுன்னு அப்படின்னு இருக்கும். அப்புறம் கேப்பான சந்தோஷத்துக்கு பரம சந்தோஷம், ஹிமாத்ரி சுதேபா ஹிமா அப்படின்னு ஷியாமா சாஷிகள் கீர்த்தனத்தை பாடினர். இப்படி பாடிட்டு இந்த ரெக்கார்டில் என்ன நாலு பாட்டு இருக்கோ அதில் வரிசையாக காமாட்சி தாய்மொழியில் பாடினர். அதுக்கப்புறம் கலவியில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது அப்படின்னு பாட ஆரம்பித்தார். அதில் பாடிண்டே வர பல்லவி பாடியாச்சு, அனுபல்லவி பாடியாச்சு, சரணமும் ஒரு சரணம் பாடியாச்சு. அதில் கடைசி ரெண்டாவது சரணம் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரமாதமான வார்த்தையாக இருக்கும், அதை சொல்கிறேன் அப்புறம் கேட்டுண்டாலே தெரியும் நமக்கு அதோட உருக்கம் என்ன அப்படிங்கிறது. அதில் சொல்கிறார், உருக வைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை, நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை, பெருக வைக்கும் கண்ணீர் பேச்சதற்கு, அவரை பணியாமல் இருப்பவர்க்கு மூச்சதற்கு. என்ன ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை, இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக எழுத முடியாது. அதில் என்ன சொல்கிறேன்னா, உருக வைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை, அவள் கடாட்சம் பட்டாலே அப்படியே நமக்கு கரைஞ்சு போயிடும், பகா கரைஞ்சிடும் நம்மளோட மனசு. அப்படி ஒரு அன்பு பார்வை, அந்த பார்வையிலே அந்த அன்பு பொங்கி வழியறதுனால அது உருகாத மனசே கிடையாது, கரையாத மனசே கிடையாது அப்படிங்கிறப்பல கல் நெஞ்சையும் கரைய வைக்கிறாப்புல அப்படி ஒரு அன்பு பார்வையாம். சரி அது என்ன பண்ணும்னர், நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை. அப்போ ஏற்பட்ட அந்த அன்பு பார்வையாலேயே அத்தனை பேரையும் மனசெல்லாம் உருக்கிறவர் எப்படி இருக்கார்னர், அந்த காவியக்கே ஒரு பெருமையா இருக்கு. இந்த காவி அப்படின்னா இவர் சரீரத்திலிருந்து அந்த காவிக்கு தனியாக அழகா இருக்கான். ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை, இந்த காவி போர்வையில் போத்திண்டு அன்பு இப்படி வந்திருக்கு. ஒரு மனுஷ ரூபத்தில் பெரியவாங்கிற ஒரு உருவத்தில் அன்புங்கிற ஒன்று காவி போர்வையை போத்தின்னு வந்திருக்கான். அவரை பார்த்தாக்க என்ன பண்ணும்னர், வேற ஒன்றும் பண்ணாது, கண்ணீரை பெருக வைக்க ஆறா அருவியாக கண்ணிலேருந்து தாரதாரையாக குட்டும். ஞானசம்பந்தர் சொல்றாரே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது அப்படின்னு. பக்தினா அப்படின்னா இருக்கணும், அவரை பார்த்தாலே பெருக வைக்கும் கண்ணீரா ஆறா கொட்டுமா.
இப்படிலாம் சொன்னவர் இனிமே சரி அனாவசியமே எதுக்கு பேச்சு எதற்கு, அவர் இனிமே அன்பு அன்பு உருவம் காவி போர்வையில் இருக்கிற அவரை பார்த்தாலே கண்ணீரால் கொட்டும் அருவியாக கொட்டும் அப்படின்லாம் சொல்றது பேச்சதற்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரை பணியாமல் இருப்பவருக்கு மூச்சதற்கு அப்படின்னு ரொம்ப அழகான வார்த்தை. இப்போ ஏற்பட்ட ஒரு அன்பே ஒரு காவி போர்வைக்குள்ளே வந்து உட்கார்ந்துன்னு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கு அன்பே அருளே அப்படின்னு பரணீதரன் சொல்கிறாரு. அதை போல் அன்பு மருளும் இப்படி காவி போர்வையில் வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு நம்ம கை கேட்டுறாப்புல. அப்போ ஏற்பட்ட இந்த ஈஸ்வரனை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணி பார்க்காதவனுக்கு எதுக்கு உசுறு இருக்கணும், மூச்சு எதற்கு, அவன் இருந்து வேஸ்ட். அப்புறம் சுவாமி சொல்றாரு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் செருப்பும் பனித்த செடியும் பவழம்போர் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே அப்படின்னு. இப்ப ஏற்பட்ட அந்த ஈஸ்வர சுரூபத்தை தரிசனம் கிடைக்கும்னா இதுக்காகவும் மனுஷ ஜென்மா வேணும் அப்படிங்கிறார். இன்னொன்னு சொல்ற, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிற, உன்னை பத்தி பேசலைன்னா இன்னைக்கு நான் பிறந்த நாள்ல இறந்த நாள் அப்படிங்கிறார். அதை போலதான் இங்கே இந்த கவிஞர் எழில்மணி சொல்ற, அவரை பணியாமல் இருப்பவருக்கு மூச்சதற்கு அப்படிங்கிற இந்த வரியை பாடிருக்கார் சீர்காழி கோவிந்தராஜன். அதுல உருக வைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை, நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை, பெருக வைக்கும் கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தை வரத்தே என்னாச்சுன்னா திடார்னு அந்த உள்ளூர் கதவு திறந்தது. கதவு திறந்தா எல்லாரும் இவர் உருகி பாடின்னு இருக்காரு இல்லையா, எல்லாரும் முதல்ல ஒரு தினம் கதவு திறக்கிட்டே பெரியவாளாக்குன்னு இவர் எல்லாம் அலர்ட்டா ரெடி ஆனா. ஆனா பெரியவாவில் வேற யாரோ கைங்கரிய மன்றவர் இருந்தார். இப்பவும் ஏதானும் கைங்கரிய மன்றவர் தான் வரவாளாக்குன்னு இவ பேசாத அசால்ட்டா இருந்தா பெரியவா வந்து இத்தாப்பில் நிற்கிறா. இப்படி பெரியவாளையும் பார்த்தோன்ன சீர்காழி குந்தராஜன் மேற்கொண்டு பாட முடியல, அப்படியே தொண்டை அடைக்கிறது. பெருக வைக்கும் கண்ணீர் பெருக வைக்கும் கண்ணீர் பெருக வைக்கும் கண்ணீர்ந்தே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார். அதுவும் பெரியவாளை நேர பார்த்துட்டு இதை கேட்டிருந்தவாளுக்கெல்லாம் அந்த சன்னிவேசத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே காலங்கார்த்தால அந்த காலை பொழுதுல அப்படி பிரம்மஸ்வரூபம் பிரேமஸ்வரூபமா எய்தாப்புல வந்து நிக்க, அதுல அப்படியே பக்தியினால காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஒருத்தர் பாடுறார் அப்படின்னா அந்த சூழ்நிலையில இருக்கிறவாளுக்கு கேட்கிறவாளுக்குலாம் எப்படி இருக்கும், எல்லா ஜனங்களும் கதற ஆரம்பிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுடுத்து. பாட்டிலே இப்படிதானே இருக்கு பெருக வைக்கும் கண்ணீர்னு, அல பல பேர் அழறா எல்லாரும் பண்றா. சீர்காழி கொஞ்சம் மேற்கொண்டு பாட்டை பாட முடியல, அப்படியே தொண்டையை அடைக்கிறது பெருக வைக்கும் கண்ணீர் பெருக வைக்கும் கண்ணீர்னு. அப்ப என்ன பண்ணா பெரியவா, பெரியவாளும் கண்ணை தொடச்சுக்கிறா. அப்படின்னா என்ன, அவருக்கும் கண்ணில் தண்ணி வருது. அப்படின்னா இந்த எழுதின வார்த்தையை சொல்றதா இல்லை பாடினவரோட பக்தி பாகத்தை சொல்றதா என்ன சொல்றதுன்னு புரியல. கண்ணை தொடச்சுண்டர் கொண்ணை தொடச்சுனே செய்கிறனால மேலே பாடு பாடுன்னு பெரியவா உத்தரவு பண்ணா. இவர் ஒரு வழியா தன்னோட உணர்ச்சி இல்லாமல் கட்டுப்படுத்தினு சீர்காழி கோவிந்தராஜன் பெருக வைக்கும் கண்ணீர் பேச்சுதற்கு அவரை பணியாமல் இருப்பதற்கு மூச்சதற்கு அப்படின்லாம் பாட்டை ஒரு வழியாக பாடி முதிச்சர். அந்த இசைத்தட்டில் மீதி இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு அதெல்லாமும் பாடினர் ஒரு வழியாக பாடி அப்புறம் திருப்புகழும் இதெல்லாம் பாடி முடிச்சர். முடிக்கிறதுக்கு முன்னால் பழம் புஷ்பம் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கல அதில் இந்த ரெக்கார்டெல்லாமும் வச்சு பெரியவாள்கிட்ட கொடுத்தா. பெரியவா அந்த ரெக்கார்டை பார்த்து கையால் தடவி தடவி கொடுத்துட்டும் அனுகிரகம் பண்ணி இவாளுக்கெல்லாம் பிரசாதத்தை கொடுத்தா அனுச்சா. அன்னைக்கு சாயந்தரமே மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் கோவிலில் கபாலீஸ்வரர் கோவிலில் இது இசைத்தட்டு வெளியிடுறது. சாயந்தரம் ஃபார்மலாக வழியில் கோவிலில் வெளியில் எடுப்பாரா, காலங்கார்த்தாலே இந்த பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டுக்கு நாயகன் யாரோ அவர் கையாலே இதை அங்கீகரித்து அவரே இதை கேட்டு செவிமடுத்து அனுகிரகம் பண்ணி கொடுத்தது தான் இந்த ரெக்கார்டு. ரொம்ப அற்புதமான பாடல் முடிஞ்சுது. வழியில் வந்துட்டா, வழியில் வந்தால் அதில் இந்த எழில் மணிக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவளுக்கு மடத்தோடு அதிகமாக சம்பந்தம் இருந்ததுனால தெரிஞ்ச ஒரு வித்வான் அவரோட பேசியிருந்தார். அவரும் பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்கு எல்லாம் அவரும் பார்த்துன்னு எல்லாம் சொன்னார். அப்படி இருந்து எழில்மணிக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, அவரை பார்த்தா பெருக வைக்கும் கண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம பக்தாளுக்கெல்லாம் வேணால் அவரை ஈஸ்வரனை பகவானை பார்த்தா கண்ணால் தண்ணி வரலாம் பெருகலாம். ஆனால் இந்த பாட்டை கேட்டுட்டு பெரியவாளே கண்ணை தொடச்சுனாலே பெரியவாளுக்கும் கண்ணில் தண்ணி வந்தது, எதனால் வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால் இந்த வித்வான்ட்டு எழில்மணி கேட்டார், மாம நம்மெல்லாம் சாதாரண மனுஷா, நமக்கெல்லாம் உணர்ச்சிகள் இருக்கு ராகத்வேஷம் இருக்கு, அதனால நமக்கு கண்ணால் அழறோம் தண்ணி வருது சிரிக்கிறோம் இதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் பெரியவா திருகால ஞானி பட்ட கெட்ட
அப்பேற்பட்ட பெரியவாளும் இந்த பாட்டை கேட்டுட்டு கண்ணால தண்ணி விட்டான்னா பெரியவாளுக்கும் உணர்ச்சி இருக்கா, உணர்ச்சி வசப்படுறாளா, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிஃபிகேஷன் கேட்டார். அதுக்கு அந்த வித்வான் சொன்னார், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, பெரியவாளுக்கும் கண்ணியில் தண்ணி தான் வரும் அப்படின்னார். இவருக்கு கேட்டவருக்கு ஷாக்காக இருந்தது, என்ன இவரும் சரிங்கிறாரே அப்படின்னு ஆமோதிக்கிறார். உடனே அந்த வித்வான் சொன்னார், நீ என்ன நினச்சிருந்துக்க, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னு நீ பாட்டு எழுதியிருக்க, இது நீ உன்னோட பாவம் பெரியவா மேல எழுதியிருக்கம் அப்படின்னு எழுதியிருக்க, பெரியவாளுக்காக பெரியவாளை பிரைஸ் பண்ணி இந்த பாட்டு எழுதியிருக்கம் எழுதியிருக்க, அதனால நமக்கு கண்ணால தண்ணி வந்தது, பெரியவாளு கேந்திரமா கண்ணீர் வந்தது. நீ அதுல சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னு, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெருவிடா குருவனை சிறந்ததுன்னு சொல்லியிருக்க. பெரியவாளுக்கு கலவையினாலே தன்னோட குரு ஞாபகம் தான் வரும், குரு பரமகுரு ஞாபகம் தான் வரும். அதனால கலவையில் ஒரு நாள் பெயரொளி பிறந்ததுன்னா அங்க ரெண்டு குரு, பெரியவாளோட குரு பரமகுரு ரெண்டு பேரோட சித்தியான ஸ்தலம் அதிர்ஷ்டானம் அங்கதானே இருக்கு, அவளோட ஞாபகம் வந்திருக்கும். அதனால நீ இதுல சந்திரசேகரன் சரஸ்வதி அப்படின்லாம் ஒன்றும் பெயரையே குறிப்பிடல, காஞ்சியில பெரியவரா சிறந்ததுன்னு சொல்லிக்க. அதனால காஞ்சி பெரியவர் அப்படின்னா அவருக்கு காஞ்சி பெரியவருக்கு காஞ்சி பெரியவர் அவளோட குரு பரமகுரு தானே, அவ கலவையில தானே அதிர்ஷ்டானத்துல இருக்கா, அதனால அந்த குருவை நினைச்சிட்டு அவளுக்கு கண்ணால தண்ணி வந்திருக்கலாமே. அப்ப ஏற்பட்ட அந்த குருநாதாவ நமஸ்காரம் பண்ணாதவாளுக்கு பணியாதவாளுக்கு மூச்சு எதிர்க்கு அப்படின்னு இது எல்லாம் அவருக்கும் அவளுக்கும் பொருந்துராப்புல தானே இருக்கு. அவ அந்த பாவத்துல எடுத்துன்னு அப்படி அவளு உருகியிருப்பா அப்படின்னு இது சொன்ன அந்த எழில்மணியால தாங்கவே முடியல உணர்ச்சி பெருக்க. ஒரு கல்லுல ரெண்டு பழம் அப்படிங்கிறாப்புல நாம பெரியவா மேல ஒரு பாட்டு எழுதிருக்கோம் அப்படின்னா அதுவே பெரியவா மேலுக்கும் பொருத்தமா இருக்கு, பெரியவாளோட குருநாதாளுக்கும் பொருத்தமா இருக்கு அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் அந்த சந்நிதியிலே வியாக்கியானம் பண்றாரே. இது மாதிரி ஏங்கிள் ஒத்துருக்குமே தோணலை, ஆனா இந்த வழியிலேருந்து இருந்த ஒரு இதானுக்கு இப்படி தோன்றது, அதை கேட்க முடியுமா போய் அவரையே கேட்க முடியுமா பெரியவா வைக்கிறான்னா எப்படி சூக்ஷ்மமா அந்தரியாமையா இருந்துன்னு ஒவ்வொரு தன்னோட அந்த அனுகிரகத்தை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறா அப்படின்னு தெரியும், யார் யார் மூலியமாவோ எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறா அப்படின்னு தெரியுது. அதுல அந்த எழில்மணி ரொம்ப உருகினர் சீகாய்க்கு வந்துடாதுன்னு அப்படி உருகின, ஓ இதுக்கு இப்படி வேற அர்த்தம் இருக்கு அப்படி ஒரு அபூர்வமான பாட்டு தான் அந்த கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்து காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்லாம் அத ஒரு அற்புதமான பாட்டு. அப்படி ஒரு இசைத்தட்டு தான் HMV நிறுவனத்தால வெளியிடப்பட்டது, இசை அஞ்சலியா பெரியவாளுக்காக. இப்படி பாட தெரிஞ்சவாளா இருக்கட்டும், இன்னும் எழுத தெரிஞ்சவாளா இருக்கட்டும், பேச தெரிஞ்சவாளா இருக்கட்டும், படிக்க தெரிஞ்சவாளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தங்களோட கலையை அதுல பெரியவாளுக்கு சம்பந்தப்படுத்தி அதுல பெரியவா பாதத்துல அர்ப்பணம் பண்ணிட்டா என்னமோ நம்மளோட ஜென்மா சபலம் ஆயிடுத்து, கிருதார்த்தம் ஆயிடுத்து, கிருதகிருத்தியர்கள் ஆயிட்டும் அப்படின்னு ஒரு நமக்கு தெளிவு ஏற்படுறது, திருப்தி ஏற்படுறது அப்படின்னா அது பரபிரம்மமா இருக்கிறதுனாலதான். எந்த வாக்கா இருந்தா என்ன, சொல்லா இருந்தா என்ன, எந்த செய்கையா இருந்தா என்ன, எத்யத் கர்ம கரோமி தத்ததைகளும் சம்போ தவாராதனம் அப்படின்னு பகவத்பாதாள் சொல்ற. நமக்கு காயத்தினாலேயோ மனசினாலேயோ இந்திரியங்கள்னாலேயோ எதுவா இருக்கட்டும், எந்த எந்த ஒரு கர்மாவா இருந்தாலும் அதனால பண்றது அத்தனையும் நாராயணாயேது சமர்ப்பயாமே அப்படின்னு அந்த நாராயணனோட பகவானோட திருவரியில கொண்டு சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நாம மனசால நினைச்சதோ வாயால பேசினதோ செஞ்ச காரியமே எல்லாம் சபலமாயிடுது அப்படிங்கிற. அதை போலதான் இந்த கவிஞர்களுக்கும் இந்த பாடகருக்கும் வா பண்ணினது பெரியவாள் அர்ப்பணம் பண்ணோன்னா அவளுக்கு மனசு அவ்வளவு பூர்ணமா திருப்தி அடைஞ்சது, சந்தோஷம் அடைஞ்சது. இப்படி பல பேருக்கு பல அனுபவங்கள், அதை தொடர்ந்து பார்க்க போறோம்.